இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை அந்நாட்டு அரசு உணர்ந்திருப்பதாகவும் அங்குள்ள தமிழர்களுக்கு சமநீதி அமைதி மற்றும் மரியாதை கிடைப்பதற்கு அந்நாட்டு அரசு வழிவகை செய்யும் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நேற்று இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின் பிரதமர் அளித்த பேட்டியில் இதனை கூறியுள்ளார் இலங்கை தமிழர்களின் கண்ணியத்தை அந்நாட்டு அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்திய மீனவர்களின் விவகாரங்கள் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் மனிதநேயத்துடன் இதனை அணுகுவது என இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளதாக கூறினார் இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இலங்கை பிரதமருடன் விவாதித்ததாக தெரிவித்த பிரதமர் இரு நாடுகளுக்கும் முக்கிய அபாயமாக பயங்கரவாதம் திகழ்கிறது என்றார் இந்த பிரச்சனையை இரு நாடுகளும் இணைந்து முறியடிக்க உறுதிபூண்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தின தாக்குதலை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி அந்நாட்டிற்கு எதிரான தாக்குதல் என்பதோடு மனிதாபிமானமற்ற செயல் என்று குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயலாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி கூறினார் மேலும் இந்தியா இலங்கை இடையே பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான நல்லுறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கூட்டு பொருளாதார திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் வடக்கு பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லவும் தாம் வலியுறுத்தியதாக பிரதமர் மோடி கூறினார் ईलांगையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருந்து குடிபெயர்ந்த மக்களுக்கு 48000 வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு இந்தியா உதவி ஏதும் பரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். முன்னோ தேஷोंने इस समस्या को डटकर मुकाबला किया है। पिछले साल अप्रैल में श्रीलंका में ईस्टर डे पर दर्दनाक और बर्बर आतंक के हमले हुए थे। ये हमले सिर्फ श्रीलंका पर ही नहीं பூரி மாணவதா பிரதமருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே இலங்கையின் நீண்டகால நட்புறவு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா இலங்கைக்கு உதவியுள்ளதாகவும் தெரிவித்தார் அண்டை நாட்டு உறவுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்